ப்ரேஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலையிலே சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். 127வது சங்கீதம் 4வது வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இதோ பிள்ளைகள். உலகத்தில் ஆச்சரியமான காரியங்களில் ஒன்று பிள்ளைகள். இதோ பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு அந்த சுதந்திரங்களை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் தான் உங்களுக்கான சுதந்திரங்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், தேவன் உங்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள். தேவன் பிள்ளைகளை தருகிறார். தேவன் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். தேவன் பிள்ளைகளை தந்து நடத்துகிறார். தேவன் கொடுக்கிற ஈவாகவும் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வாதம் என்று நம்புகிற பெற்றோருக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பிள்ளைகள், பிள்ளை செல்வங்கள்னு அதனால தான் சொல்கிறாங்க. உலகத்திலே எந்த செல்வம் குறைவாக இருந்தாலும் பிள்ளை செல்வம் இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகள் நமக்கு மகிழ்ச்சியை, பிள்ளைகள் நமக்கு பலனை, பிள்ளைகள் நம்முடைய சாயலை பிரதிபலிக்க, பிள்ளைகள் நம்மை போல நம்மை விட அதிகமாய் செயலாற்ற, இப்படி பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஒவ்வொரு கர்ப்பத்தின் கனிக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்ப்பத்தின் கனி கிடைத்திருக்குமானால் நீங்கள் சொல்ல வேண்டும், இது கர்த்தர் கொடுத்த பலன். இந்த பலனை கர்த்தர் தான் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த பலனுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் பலன் கொடுக்கிறவர். ஆமேன். கர்த்தர் தான் பலன் கொடுக்கிறவர். பலன் கொடுக்கிற கர்த்தர் எனக்கு பலன் தந்தார், உங்களுக்கு பலன் தருவார், நமக்கு பலன் தருவார். யாரெல்லாம் பிள்ளை எல்லாம் இருக்கீங்களோ நீங்கள்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்கி பிள்ளைகளை உங்களுக்கு பலனாக கொடுப்பார், பிள்ளைகளை உங்களுக்கு ஈவாக கொடுப்பார் கர்த்தர். பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் தருவார். கர்த்தர் கொடுத்தாருன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்கள்லாம் அறிவுள்ளவங்களாக இருப்பாங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்கள்லாம் புத்திசாலிகளாக இருப்பாங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள்லாம் ஞானம் உள்ளவங்களாக இருப்பாங்க. கர்த்தர் அப்பேற்பட்ட பிள்ளைகளை உங்களுக்கு தந்து மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் இல்லாமல் ஆண்டவரே இந்த அருமையான நேரத்துக்காய் வேலைக்காய் ஸ்தோத்திரம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இப்படிப்பட்ட பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற எங்கள் பரலோக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகனமையும் எல்லாம் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.